புத்தம்பது வருடம் 2022 யாருக்கு என்ன செய்யும் பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 2022 வருடம் என்பது ஒரு அற்புதமான இறைவனுடைய அனுகூலத்தை கையில் வைத்து கொண்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அது என்ன இறைவன் அனுகூலம், எப்படி சார் உதவிக்கு வரப்போகுது, இதெல்லாம் நம்புறதான்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு அட்ரஸ் விசாரிக்கிறீங்க, ஒருத்தர்கிட்ட போய் அந்த அட்ரஸை கொடுக்குறீங்க, அவர் இருந்தால் தான் இருக்குது சார் பக்கத்தில், வாங்க நான் கூட்டிகிட்டு கொண்டு விடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ அந்த நபர் என்ன, உங்களுக்கு என்ன பெரியப்பாவா சித்தப்பாவா, யார், சம்பந்தம் என்ன, தொடர்பு என்ன, நண்பரா பழகியவரா, ஒன்றுமில்லை. ஆக இப்படிப்பட்ட எதிர்பாராத மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய முன்னேற்றங்கள், உதவிகள், சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வெற்றி பெறுகிற வாய்ப்புகள், இவைகள் எல்லாம் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பம் சற்று தடுமாற்றமாக இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 14 தேதிக்கு பின்னாடி இந்த உலகத்தில் மிக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அத்தனை பேர்களில் தனியாக பிரித்து பார்த்தா கன்னிராசிக்காரங்க மிக சிறப்பாக இருப்பீங்க, ரொம்ப தெம்பாக இருப்பீங்க, குதூகூலமாக இருப்பீங்க, இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாக்கப்படும். அதிலையும் குறிப்பாக ராசிக்கு 12 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3 இடத்தில் இருக்கிறார். இந்த 3 இடத்தில் சூரியன் அமர்கின்ற போது குளிப்பாணி சித்தரை சொல்லுவார், 3 இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்தா பாரப்பா 3, 6, 10, 1 பகருகின்ற 11 வெய்யோன் இருக்கில் சீலப்பா சீலனோட மனையில் தானும் சிவ சிவ தெய்வங்கள் காத்திருக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் 3 இடத்தில் சூரியன் இருப்பதற்கான வருடமாக இந்த வருடம் துவங்கியிருக்கிற காரணத்தால் இந்த வருடம் முழுவதுமே கொஞ்சம் பக்தி மார்க்கத்தில் பெரியவங்களை மதிக்கிறது, பெரியவங்களை அனுசரித்து போகிறது, அடுத்தவர்களின் உதவிகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது, என்னதான் நம்மிடம் புத்தி இருந்தாலும் மற்றவர்களையும் இணைத்து கொள்வோம் என்று சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மை, இவைகளெல்லாம் ஏற்படுகின்ற பட்சத்தில் ஏப்ரல் 14 தேதிக்கு அப்புறம் கன்னியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் மிக அற்புதமான நல்ல பலன்களை சந்திக்க காத்திருக்கிறீர்கள், பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். அதிலையும் குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமண தடை, ஒரு காரிய தடை, உத்தியோகத்தடை, படிச்சுட்ட வேலை கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, நான் வேலை பார்க்குறேன், நான் படித்ததுக்கு கிட்டத்தட்ட 50,000 சம்பாதிக்கணும், 20,000 தான் சம்பாதிக்கிறேன், இப்படியெல்லாம் சற்று புலம்பல் சிந்தனைகளோடு எதிர்மறை எண்ணங்களோடு ஒரு வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருந்த ஒரு அழுத்து போயிருந்த ஆண்கள் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஏப்ரல் 14 தேதிக்கு பிற்பாடு உங்களுக்கு உங்கள் திறமைக்கு தகுந்த டேபிளில் வேலை பார்க்கறது, உங்கள் படிப்புக்கு தகுந்த இடங்களில் அமர்றது, உங்கள் உழைப்புக்கு தகுந்த சம்பாத்திய பெற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட அநேக சிந்தனைகள், அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு வரமாகவே வந்து சேரும். கவலையே பட தேவையில்லை. உறுதியாக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வருடமாக வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் நடத்தக்கூடியவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணியிருக்கிறாங்க சார், ஒரு 3 ஆகுது, 2 ஆகுது, இன்னும் அது நல்ல பிரேக்கப்புக்கு வரல, என்ன பண்ணலாம், இப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த ஏப்ரல் 14 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக எவைகளெல்லாம் நடந்தால், எப்படிப்பட்ட சூழல் உருவானால் உங்களுடைய தொழில் வளம் பெறுமோ, அப்படிப்பட்ட வளமான ஒரு பாதை உங்களுக்கு நிச்சயம் தெரிய வாய்ப்புகள் உண்டு, பயம் கொள்ள தேவையில்லை. அது மட்டுமல்ல, ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குடும்பாதிபதி, தனாதிபதி, பாக்கியாதிபதி என்று புகழ வேண்டிய சுக்கிரன் உங்களுக்கு 4 இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த 4 இடத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது தார யோகம்னு சொல்லுவாங்க. இந்த தார யோகம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இடியும் மழையும் ஒன்றாக சேர்ந்து வருகின்ற போது பூமி எப்படி குளிர்ந்து போகிறதோ, பயிர்கள் எப்படி முளைவிடுகிறதோ, அதுபோல் உங்களுடைய மன அளவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு திடீர் திடீரென்று நல்ல சம்பவங்கள் நடக்கின்ற காட்சிகளை காணும்படியான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய மனமகிழ்ச்சி, உடல் வளர்ச்சி, சந்தோஷங்கள், மகிழ்வது, என்ஜாய் பண்ணுறது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, கப்பல் ஏறி பயணம் பண்ணணும், விமானம் ஏறி பயணம் பண்ணணும், அந்நிய நாடுகளுக்கு போகணும், வேலை வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லை ஏற்கனவே நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஊருக்கு வர முடியல, ரொம்ப நாள் லாக் ஆகி போயிட்டேன், இப்படியெல்லாம் கூட முரண்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலே நீங்கள் குடும்பத்தோடு இணைவதற்கும், குடும்பத்தாரை பார்ப்பதற்கும், மகிழ்வதற்கும், குடும்பத்தோடு சேர்ந்து பயணம் செய்து ஒரு அருமையான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் உண்டான அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அது மட்டுமல்ல, 5 இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். வருடத்தின் ஆரம்பத்தில் சனியும் புதனும் இருக்கிறாங்க. ராசிநாதனும் 5 பாவாதிபதியும் 10 பாவாதிபதியுமாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய 5 இடத்துல சனியும் புதனும் சம்பந்தப்பட்ட காரணத்தால் உறுதியாக பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் மகிழ்வதற்கும், புதிய விதமான, அதாவது ரொம்ப நாளாக ஒரு குழந்தை பெற்றாச்சு, 10 குழந்தை இல்லை, மீண்டும் குழந்தை கிடைக்குமான்னு தெரியல, இப்படியெல்லாம் காத்து கொண்டிருந்த மொத்தத்தில் பிள்ளைகள் சார்ந்து குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையக்கூடிய, மனமகிழ்ச்சி அடையக்கூடிய அத்தனைகளும் வரக்கூடியதாக அமையும்.
அதலயும் குறிப்பாக தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக சில பேர்களுக்கு நன்மை உண்டு. எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் என்று சொல்லக்கூடிய எந்த சிக்கலையும் இந்த வருஷம் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. உறுதியாக ஏப்ரல் 14 தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்தி, தொழில் முன்னேற்றங்கள், மனமகிழ்ச்சி, குடும்ப பொலிவு, நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள், திருமணங்கள் நடந்தேறுவது, வீட்டுக்குள்ளே ஒரு பெண் பொம்பளை பிள்ளை கூட கல்யாணம் பண்ணணும் ரொம்ப நாளாக தடைப்பட்டு போச்சு, இதெல்லாம் கனகச்சிதமாக முடியக்கூடியது. இப்படிப்பட்ட எல்லா விதமான நன்மைகளையும் இந்த கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், முதியவர்கள் எல்லோரும் பகிரும்படி மகிழும்படி மிகச்சிறப்பாக இருக்கும். கவலையப்பட வேண்டாம். கன்னிராசிக்காரங்க, அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்வாதாரத்தை பார்த்து போவீங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம்.